ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷாஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். மகேந்திரனுக்கு பிஸ்னஸ் அதிக அளவு லாபம் கிட்டியது. பைரவிக்கு அவர்களின் அப்பா அம்மா தங்கச்சி கல்யாணி என குடும்பத்துடன் இணைந்தது. ஆனந்துக்கு தம்பி மேல் இருந்த பாசம், அதோடு தான் காணாத பல சொந்தங்கள் தனக்கு கிடைத்தது. வெங்கட்ராமன் தனக்கான அடுத்த வாரிசாகவே ஆதர்ஷை கொண்டாடியது. ஜெயேந்திரன் தனம் இருவருக்கும் இவன் வந்து சென்றதும் தான் தங்களுக்கு குழந்தை பிறந்தது என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்திற்காக ஆதர்ஷை செல்ல பிள்ளையாக கொண்டாடினர். அவன் அந்த வீட்டின் இளவரசனாகவே மாறிப்போனான். சிறு வயது ஆதர்ஷன் நினைவிலிருந்து மீண்ட ஜெயேந்திரன் மீண்டும் தங்களது கடந்த கால நிகழ்வுகளை பற்றி கூறினார். எங்கள் சொந்தக்கார ஒருத்தரோட பையன்தான் செல்வம். எங்களுக்கும் அவன் தம்பி முறை தான் ஆகுது. அவனை நான் தான் மகேந்திரன்கிட்ட சொல்லி ஏதாவது உதவி பண்ண சொன்னேன். கொஞ்ச வருஷம் அவன் கூடவே இருந்து நல்லா வேலை பார்த்தான். அதோட மகேந்திரனுக்கு நம்பிக்கையான ஆள் வேணும்னு அவனே எல்லா உதவியும் பண்ணி மகேந்திரா ஆரம்பித்த கிரானைட் செராமிக் பிஸ்னஸில் பார்ட்னராகவும் சேர்த்துக்கிட்டான். பணம் மகேந்திரன் தான் மொத்தமும் போட்டான். இருந்தாலும் செல்வத்துக்கும் 50% பார்ட்னர்ஷிப் கொடுத்து வச்சுருந்தான். ஆனந்துக்கு ஒரு வருஷம் பின்னாடி தான் செல்வமுக்கு பையன் பிறந்தான். எல்லாமே நல்லபடியாக தான் அது வரைக்கும் போயிட்டுருந்தது. ஆனந்துக்கும் ஆதர்ஷுக்கும் 7 வித்தியாசம். அதனாலேயோ என்னவோ ஆனந்த் ஆதர்ஷுக்கு அண்ணாவாக இருந்ததை விட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வெல்விஷராக ஒரு அப்பா பையனை வச்சுக்கிற மாதிரி தான் பார்த்துக்குவான். ஆதர்ஷ் தான் அவனுக்கு முதல் குழந்தைன்னு சொல்லுவான். ஆதர்ஷ்கும் அவங்க அப்பா தான் ரோல் மாடல், ஹீரோ. அவங்க அப்பா அடுத்து அண்ணா என்ன சொன்னாலும் அப்படியே செய்வான். அவ்வளோ நம்பிக்கை அவனுக்கு அவங்க அண்ணா மேலே. அம்மா எப்போவுமே அவனுக்கு செல்லந்தான். ஆதர்ஷ் தான் உலகமேன்னு நினைக்கிற அளவுக்கு. அதை விட அவன் சித்தி கல்யாணி இவனுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்கிற அளவுக்கு பாசமாக இருந்தாங்க. ஆதர்ஷ்கும் அவன் சித்தின்னா அவ்வளோ இஷ்டம். அம்மாவுக்கு நிகராக அவளை நடத்தினான். எங்களுக்கும் அவன்தான் எப்போவுமே முதல் பையன். ஆதர்ஷோட அம்மா வழி தாத்தா பாட்டிக்கும் சரி, அப்பா வழி தாத்தாவுக்கும் சரி, அவன் தான் எப்போவுமே செல்ல பேரன். எல்லாருமே அவனை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டோம். அவனும் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப பாசமாக இருப்பான். இன்றாவது ஊருக்கு வந்தாலோ சென்றாலோ ஜெயேந்திரனுக்கும் மகேந்திரனுக்கும் வீட்டில் ஏதேனும் சண்டை வந்தால் இருவரும் முகத்தை திருப்பி கொண்டு செல்வது, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் பேசாமல் இருப்பது ஆதர்ஷ் புரியாமல் அவர்களிடம் கேட்டான். பிரிப்பா, எனக்கு ஒரு டவுட்டு, நீங்களும் அப்பாவும் ஏன் சண்டை போட்டீங்க என்று கேட்க ஜெயேந்திரன் கூறினார். உங்கள் அப்பா நல்லதுக்குன்னு தான் நான் சொல்கிறேன். புதுசாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் நமக்கு தெரியாது, கொஞ்சம் பொறுமையாரு, விசாரிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு. அவசரப்படாதன்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டேங்கிறான். மகேந்திரனிடம் திரும்பி, ஏன்பா நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, பெரியப்பா குட் தானே சொல்கிறாரு. கேட்கக்கூடாதுன்னு இல்லடா கண்ணா, ஆனால் நான் தான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே நான் விசாரிச்சிட்டேன், நம்பிக்கையோடு பண்ணலாம்னு. சின்னதாக கவர்மெண்ட்ஸ் ஆரம்பிக்க போகிறோம், நல்லா வந்தால் தொடர்ந்து பண்ணுவோம், இல்லாட்டி அதை அப்படியே விட்டுடலாம். இதுக்கு எதுக்கு இவர் இப்படி கத்தணும்? அவருக்கு பிரச்சனை, நான் இதை அவங்களுக்காக முக்கியமாக அன்னி பேரில் ஒரு சொத்து இருக்கட்டும்னு ஆரம்பிக்கிறதால தான் இவ்வளோ சண்டை போடுறாரு. இதில் உன் அம்மா பைரவி பேர்லேயும் கூட தான் ஷேர் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பெருசானதும் அப்படியே பசங்களான உங்களுக்கு தான் வந்து சேரும். எப்போவுமே வீட்டு பொண்ணுங்க பேரில் இருக்கிற ஷேர், அதில் இருந்து வர்ற பணத்தை அவங்க சாதாரணமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சொத்தை அவங்க எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி நாம் எல்லோரும் தான் பார்த்துக்குறோம், மெயின்டைன் பண்ணுறோம்னு சொன்னாலும் லேடிஸ் இவங்க கையெழுத்து இல்லாமல் நம்மனாலையும் விற்க முடியாது. அப்போ தான் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும், தான் யார்கிட்டேயும் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரு தன்னம்பிக்கையும் வரும். நமக்கு அவங்களுக்கு தெரியாமல் சொத்தை அளிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு நினப்பும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அன்னி பேரில் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறேன். உங்ககிட்ட ஒன்றும் நான் பணம் கேட்கலையே என்று மகனிடம் விளக்கம் கூற ஆரம்பித்தவர் அண்ணாவிடம் பேசி உண்மையை விளக்கி கூறினார். ஜெயேந்திரனும், டேய் மடைய மாதிரி பேசாத, உனக்கு ஏதாவது லாஸ் பிரச்சனைனா நான் பார்க்காம வேற யாரிடா பார்ப்பாங்க, அதுவும் இல்லாமல் உனக்கு இருக்கிற வேலையில் இதுவுமா, உன் உடம்பு பாருடாங்கிற அக்கறையில் தானே சொல்கிறேன்,
அதுக்கு எனக்கெல்லாம் தெரியும், நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு என்கிட்டயே சொல்லுவியா என்று இருவரும் மீண்டும் சண்டையிட்டு கொள்ள, குட்டி ஆதர்ஷோ இருவர் சண்டையையும் பார்த்தபடி, ஐயோ நிறுத்துங்க, மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க, என்னோட டவுட் அதில் இல்லை, வேற எதுலடா, அப்பாவும் உங்களுக்காக பார்க்குறாரு, உங்களுக்கு உங்கள் அண்ணா முக்கியம் அப்படிதானே என்று கேட்க மகேந்திரன் ஆமாம் என்று கூறினார். நீங்களும் அப்பாவுக்காக தான் பார்க்குறீங்க, உங்களுக்கு தம்பி தானே முக்கியம் என்று ஜெயேந்திரனிடம் கேட்க அவரும் ஆமோதித்து தலையசைத்தார். ஆர்கியூ பண்ண வரைக்கும் எல்லாமே சரி, சண்டை போட்டு ரெண்டு நாளாக நீங்கள் பேசாமல் இருக்கீங்களே, அப்போ உங்களுக்கு சண்டை தானே முக்கியம், தம்பி முக்கியம் இல்லை அண்ணா முக்கியம்னு நினச்சிருந்தா நீங்கள் ரெண்டு பேரும் பேசியிருப்பீங்க தானே, அதுதான் என்னோடய டவுட், உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை முக்கியமா இல்லை அண்ணா தம்பி முக்கியமா, எனக்கு இப்போ பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று அவன் புரியாமல் தன் சந்தேகத்தை கேட்க பெரியவர்கள் அனைவரும் வாயடைத்து போயினர். அவன் கேள்வியிலிருந்த உண்மையை உணர்ந்தவர்கள் சற்று பொறுத்து, சாரிடா குட்டி, நீ கேட்குறது சரிதான், இனிமேல் இப்படி பண்ணல, ஒழுங்காக நாங்கள் பேசுகிறோம் சரியா என்று கூறிவிட ஆதர்ஷம் ஓகே தேங்க்ஸ் என்று அப்பா பெரியப்பா இருவருக்கும் முத்தமிட்டு விட்டு சென்று விட்டான். பெரியவர்கள்தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அவங்களுக்காக என பேச ஆரம்பித்து சண்டையில் முடியும் போது அந்த மனிதர்களையே யார் மீது கொண்ட அக்கறையினால் பேச வந்தோம் என்பதையே மறந்து அவர்களிடமே நாம் ஒதுக்கம் காட்டுவது, இது எது சரி எது உண்மை, அந்த மனிதர்கள் முக்கியம் என்பதா அந்த பிரச்சனை முக்கியம் என்பதா, எவ்வளோ அழகாக புரியாமல் கேள்வி கேட்குறேன்னு நமக்கு புரிய வச்சிட்டான் என்று எண்ணிக்கொண்டே இருவரும் சென்றனர். ஜெயேந்திரன் மகேந்திரன் இருவரும், பார்த்தீங்களா எங்கள் பையன் எப்படி புத்திசாலியாக இருக்கான், நீங்களும் தான் இத்தனை நாளாக இருக்கீங்க, எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு தோணுச்சா என்று மனைவிமார்களை சீண்டிவிட, தனலட்சுமியோ அப்படியே நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள்லாம் கேட்டுட்டாலும், இதை ஆமோதித்த பைரவியும், அதுதானே அக்கா, அதோட ஆதர்கிட்ட சொல்லி உங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் சண்டை போட்டு பேசாமல் இருக்காங்க, ஸோ நீ போய் அவங்க கிட்ட பேசுன்னு அனுப்பிச்சு வச்சதே நாங்கள் தான் என்று கூறியதும் மகேந்திரன் தான், அனுப்பிச்சது நீங்கள் தான்னாலும் பேசுனது சந்தேகம் கேட்டதெல்லாம் என் பையன் ஆதர்ஷ் தானே, அதில் உங்களுக்கு என்ன பெருமை, போங்க போய் வேலையை பாருங்கள் என்று மேலும் வம்பிழுத்தார். இதை கண்ட கல்யாணியோ, அதே தான் நாங்களும் கேட்குறோமாம்மா, கேள்வி கேட்டது பிரச்சனையை தீர்த்து வச்சது ஆதர்ஷ் தானே, இதில் என்ன உங்கள் ரெண்டு பேருக்கும் எங்கள் பையன் எங்கள் பையன்னு பெருமை வேற, நீங்களே சண்டை தானே போட்டிங்க, போங்க வேலையை பாருங்கள் மாமா ரெண்டு பேரும் என்று அவர் கூறியதை திருப்பி கூற அவளை அடிக்க துரத்தினான் மகேந்திரன். ஜெயேந்திரனோ, டே டே விடுடா, அவள் சின்ன பொண்ணு தானே என்று கூற, யாரு இவளா, அட நீ வேறண்ணா, பார்க்க தான் அப்படி இருக்கா, ஆனால் பண்ணுற வேலை சேட்டை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தான், இந்நேரம் கல்யாணம் பண்ணியிருந்தா குழந்தையே பிறந்திருக்குமாம், அத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு, ஆனால் இவளை கட்டிக்க தான் ஆளே கிடைக்க மாட்டேங்கிறானுங்க, கிடைச்சாலும் இவளை பற்றி தெரிஞ்சதும் ஓடிடுவானுங்க போல என்று மகேந்திரன் மேலும் சீண்ட, கல்யாணியோ மாமா இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, நீங்களே என்னை பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னை பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நானும் இந்த வீட்டை உங்களை ஆதர்ஷ எல்லாரையும் விட்டுட்டு போக வேணால, முக்கியமாக நம்ம சொத்தும் நம்மக்கிட்டே இருக்கும் பாருங்கள், வெளியிலேருந்து ஒருத்தன் வந்தால் அவனுக்கு வேற தனியாக பங்கு தரணுமாம்மா, யோசிங்க பிஸ்னஸ் மேன் என்று கிண்டலாக கூற மகேந்திரனும், அட ஆமாம் இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, எனக்கு டபுள் ஓகே, உங்கள் அக்காவை கட்டினதுக்கு இலவசமாக நீயும் வரேங்கிற, அதோட சொத்தும் வேற வருது, எனக்கு என்ன கசக்குமா, வா இப்போவே உங்கள் அக்கா கிட்டே பெர்மிஷன் வாங்கலாம் என்று கூற பைரவி தங்கையையும் கணவரையும் இருவரையும் அடிக்க துரத்த வீடே கோலாகலமாக இருந்தது. அன்று ஆதர்ஷின் பிறந்த நாள் விழா, அங்கே அனைவரும் கூடியிருக்க ஒவ்வொருவரும் பரிசுகள் கொடுக்க ஆனந்திடம் வந்தவன், அண்ணா நீ நான் கேட்கறது செய்வதானே என்று கேட்டான் ஆதர்ஷ். கண்டிப்பாடா, நீ தான் எனக்கு ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட், ஸோ கண்டிப்பாக நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன், பார்த்தீங்களா நான் சொன்னல்ல அண்ணா நான் சொன்னால் கேட்பாங்கன்னு என்று ஆதர்ஷ் மற்றவர்களிடம் திரும்பி கூற மகேந்திரனும், அது அவனுக்கும் பிடிச்சதால அவன் சரின்னு சொல்லியிருப்பான், அவன் வேண்டாம்னு சொல்கிற விஷயத்த கூட உனக்காக அவன் ஓகே பண்ணி செஞ்சா அப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம்ப்பா என்று அவனை வம்பிழுத்தார். ஆதர்ஷோ ஆனந்திடம்,
அண்ணா பாரு அப்பா எப்படி சொல்கிறாங்கன்னு, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுண்ணா. சரிடா, கண்டிப்பாக நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன், என்ன விஷயம்னு சொல்லு. நீ கல்யாணம் பண்ணிக்க வேணா எனக்கு ப்ராமிஸ் பண்ண அண்ணா என்று கேட்டதும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியான ஆனந்த், டேய் என்னடா திடீர்னு இப்படி கேட்குற, அப்போ நீ ப்ராமிஸ் பண்ண மாட்டியா என்று கூறி அவன் முகம் வாடியதும் ஆனந்தோ, ஆதர்ஷ் இங்கே பாரு, வேற ஏதாவது கேளுடா, அண்ணா கண்டிப்பாக பண்ணுறேன், உனக்காக என்ன வேணாலும் செய்கிறேன். ஆதர்ஷ் சிறிது யோசித்து விட்டு, சரி ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உண்மையான ரீசன் எனக்கு சொல்லு பார்க்கலாம், இங்கே இப்போவே சொல்லணும் என்று அவன் கேட்டதும் ஆனந்த் சிறிது சங்கடமாக உணர்ந்தான். பின்னர் தன் பதிலை கூறினான். நான் இந்த வீட்டு பையன் இல்ல ஆதர்ஷ். அருகே நின்றிருந்த மகேந்திரன் பைரவியை கை காட்டி, இவங்க உன்னோட அப்பா அம்மா, என்னோட அப்பா அம்மா இல்லை, ஆனால் இந்த வீட்டில் யார் வேணா அப்படி நடத்துறதில்ல தான், ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. புதுசாக ஒரு குடும்பம், உறவு, இது எல்லாம் வரும்போது இதெல்லாம் தெரிஞ்சால் பின்னாடி நிறையா கேள்விகள், பிரச்சனைகள் வரும். உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது எல்லாம் என்னால் கண்டிப்பாக முடியாத காரியம்டா. எனக்கு நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க, அதுவே போதுமே, எதுக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு குடும்பம் வேற என்று கேட்டதும் ஆதர்ஷோ, அந்த அம்மா அப்பாவை நீ பார்த்துருக்கியா அண்ணா, அவங்க சொன்னாங்களா என்று கேட்டான். இல்லை என ஆனந்த் தலையசைக்க, அப்போது உனக்கு யார் சொன்னது, எப்படி தெரிஞ்சது? இப்போ இதெல்லாம் எதுக்குடா அண்ணா, நீ சொல்லியிருக்க மேரேஜ் தவிர வேறு எது வேணாலும் கேளு செய்கிறேன்னு, எனக்கு கரெக்டாக நீ பதில் சொல்லு, என் டவுட்டை தீர்த்து வை அண்ணா. ஸோ சரி ஓகே, என்ன டவுட்டு நீ கேளு. மகேந்திரன் பைரவி, ஜெயேந்திரன், தனலக்ஷ்மி, கல்யாணி, குட்டி விக்ரம், பாட்டி, தாத்தா என அனைவரும் அங்கே சுற்றி இருக்க எல்லோரும் இவர்கள் உரையாடலை கவனித்து கொண்டிருந்தனர். ஆதர்ஷ் இப்போது, இந்த விஷயம் உனக்கு எப்படியானா தெரிஞ்சது? உன்னோட செகண்ட் பர்த்டே அப்போது வீட்டில் எல்லோரும் ஈவினிங் ஃபங்க்ஷனில் பிஸியாக இருந்தாங்கல்ல, நான் அப்பாவை கூப்பிட அவர் ரூமுக்கு போனேன். அப்போது செல்வம் அங்கிள் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தார், சும்மா ஏதோ ஒரு மூலையில் பிறந்த பையனுக்கு வாழ்வை பாரு, அவங்க அம்மா அப்பா இறந்து உங்கள் கிட்ட கிடச்சி அவன் ராஜா மாதிரி வாழணும்னு அவன் தலையில் எழுதியிருக்கு. உங்களுக்கு உண்மையாகவே பெரிய மனசண்ணா, ஆனாலும் பின்னாடி எதுவும் பிரச்சனைலாம் வராதில்ல. ஆதர்ஷ் பெரியவனாகி ஆனந்த் தன்னோட சொந்த அண்ணா இல்லைன்னு தெரிஞ்சு சொத்து பிரச்சனை, இல்லை ஆனந்துக்கு கல்யாணம் ஆகி அவங்க வர்ற குடும்பத்திலிருந்து பேச்சை கேட்டுட்டு இவன் மாறுறது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்தா கொஞ்சம் யோசிங்க அண்ணா என்று செல்வம் தன் வேலையை துவங்க, மகேந்திரனோ, செல்வம் ஒன்னாவே பிறந்து வளர்ந்தாலும் பின்னாடி சண்டை போட்டு பிரிஞ்சு போகிற அண்ணன் தம்பியை நாம் பார்க்கறது இல்லையா? பழக்கத்தினால அண்ணன் தம்பியாக உதவி பண்ணுறவங்களும் இருக்காங்க, அதெல்லாம் நாம் இப்போவே முடிவு பண்ண முடியாது. அதோட எனக்கு என் ரெண்டு பசங்க மேலேயும் முழுசாக நம்பிக்கை இருக்குது, அவனுங்க ஒன்றா தான் இருப்பானுங்க, முக்கியமாக ஆனந்த். ஆதர்ஷம் முதல் பையன் மாதிரி பார்த்துக்குவான், ஆதர்ஷம் ஆனந்த எனக்கு சமமான ஒரு இடத்துல வச்சுருக்கான், அடுத்தபடியான இடத்துல கூட இல்லை, சமமான என்று வார்த்தையில் அழுத்தம் காட்டினார். புரியும்னு நினைக்கிறேன், அதனால் என் ரெண்டு பசங்களை பற்றியும் நீ கவலைப்படாத, அவனுங்க அவங்கள பார்த்துக்குவானுங்க. இதை கேட்டு சுதாரித்த செல்வம், ஐயோ அண்ணா நான் பிரியணும்னு எல்லாம் சொல்ல வரல, உலக நடப்பை தான் உங்களுக்கு சொன்னேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க என்று கூறியதும் அவரது தோளில் தட்டி, விடு செல்வம், நான் தப்பாக நினைக்கல, நீ மனசில் இருக்கிறத பட்டுன்னு கேட்டுற, ஆனால் குழந்தைங்க முன்னாடி மற்றவங்க முன்னாடியெல்லாம் இப்படி கேட்காத, சொல்லவும் சொல்லாத, முக்கியமாக ஆனந்த் என் பையன்தான், அந்த நினப்பு தான் எப்பவும் மனசில் இருக்கணும் என்று அழுத்தமாக கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். இதை இப்போது அனைவரிடமும் கூறிய ஆனந்த், அப்போதான் தெரிஞ்சுது, அப்புறம் ஒரு நாள் அம்மா அப்பா கிட்ட இதை பற்றி நேராகவும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்களும் ஆமான்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க யாரும் என்னை எப்பவும் ஒதுக்கி வச்சதில்லை, நல்லா தான் பார்த்துக்குறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் என்னால் தான் அவங்க கூட முதல்ல இருந்த மாதிரி இருக்க முடியலை என்று தன் மன வருத்தத்தை வெளிப்படையாக கூறினான். இதை கேட்ட ஆதர்ஷோ, அண்ணா
அந்த அம்மா அப்பா அவங்க சொந்தக்காரவங்க யாராவது உன்னை வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு யோசிக்கிறியா? அதுக்கு தான் ஃபீல் பண்ணுறியா? இதை கேட்ட ஆனந்த் மெலிதாக புன்னகைத்து விட்டு, அப்படியெல்லாம் இல்லைடா, அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க, யாரும் எனக்காக வரமாட்டாங்க, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை, தெரியவும் தெரியாது, இவன் நான் இருக்கிறது கூட அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்போ உனக்கு என்னதான் அண்ணா பிரச்சனை? அதை அப்படியே விட்டு எப்பவும் போல இரு. இவங்க தான் நம்ம அம்மா அப்பா, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம பெரியம்மா பெரியப்பா, இதுதானே நம்ம சொந்தம். எல்லாருக்கும் மேலே நான் உன் தம்பி, இங்கே தானே இருக்கேன். அப்புறம் ஏன் நீ யாருமே இல்லைன்னு சொல்கிற? அப்போ நான் உன் தம்பி இல்லையா? நான் உனக்கு வேண்டாமா என்று கோபமாக கேட்டவன் கட்டிலின் மேல் ஏறி பெரியவர்களின் உயரத்திற்கு எழுந்து நின்று இடுப்பில் கை வைத்து கேள்வி கேட்க அனைவரும் இதை கண்டு இறுக்கம் தளர்ந்து சிரித்தனர். ஆனந்தும் சிரித்துவிட்டு அவனை அருகே இழுத்து, எல்லாம் சரிதான், நீ தான் என் தம்பி, நான் இங்கே இருந்து உங்கள் எல்லாருக்கும் வேணுங்கிறது ஒரு வேலைக்காரனாக இருந்து எல்லாமே கண்டிப்பாக செய்கிறேன், எனக்கு அதுவே போதுண்டா, அதுதான் என் சந்தோஷமும் கூட. ஆதர்ஷ் தலையில் அடித்து கொண்டு, ஐயோ நீயே எல்லா வேலையும் செய்யுண்ணா, எல்லாருக்கும் என்ன வேணுமோ யார் என்ன கேட்டாலும் நீ செய், யார் வேண்டான்னு சொன்னது அதை நீ இந்த வீட்டு பையனாக என் அண்ணாவையவே இருந்து செய்யலாமே, எதுக்கு பாவம் வேலைக்காரவங்க வேலையை இழுக்கிற, அப்புறம் அப்பா அவங்கள வேலையை விட்டு நிறுத்திட போகிறாரு என்று கூறியதும் ஆனந்த் வாய்விட்டே சிரித்து விட்டான். ஆதர்ஷை மடியில் உட்கார வைத்து கொண்டு, சேட்டடா உனக்கு என்று கண்ணம் கிள்ளி கொஞ்சினான். எனக்கு ஒன்றும் சேட்டில்லை, உனக்கு தான் அண்ணா சேட்ட, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிற, சொல்லி தந்ததை நீ தான் மறந்துட்ட என்று அவன் கவலையாக கூற, இப்போது ஆனந்த் புரியாமல் விழித்தான். பின்ன நீ தானே சொல்லியிருக்கா அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும், நம்ம அம்மா அப்பா நாம் ரெண்டு பேரும் அவங்க பசங்கன்னு தானே எப்போவுமே சொல்கிறாங்க, நீ ஏன் இப்படி உளறிட்டு அவங்கள கஷ்டப்படுத்துகிற, பாரு மம்மி அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா என்று அருகே நின்றிருந்த பைரவியை காட்ட ஆனந்துக்கும் வருத்தமாக இருந்தது. சரிடா, இனிமேல் நான் இந்த வீட்டு பையன் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், ஓகேவா? சொல்ல மாட்டேன்னு மட்டும் சொல்கிற, அப்போ நீ நினைப்பியா? நினைக்கவே கூடாது, நீ தான் எனக்கு அண்ணா, யாருக்காகவும் என்னை விட்டுட்டு அப்போவும் போகக்கூடாது, இதுதான் நம்ம வீடு, ஓகேவா, ப்ராமிஸ் பண்ணு என்று ஆதர்ஷ் தெளிவாக கூறி கேட்க ஆனந்தும் மனபாரம் நீங்கி மகிழ்வுடன் தலையசைத்தான். பைரவியிடம் சென்றவன், அம்மா சாரிம்மா. பேசாதடா, எப்படியோ உனக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு அவ்வளவுதானே, அதை தவிர நாங்கள் யாராவது உன்னை வெளியாள் மாதிரி இது வரைக்கும் நடத்தினோமா? இந்த கொஞ்சம் வருஷமாக எவ்வளோ ஒதுங்கி ஒதுங்கி போகிற, அப்படி என்னடா உனக்கு நாங்கள் குறை வச்சோம்? இங்கே பாரு, உன்னை பெற்றது வேணா என் ஃப்ரெண்டு, உன்னை பெத்த உன் அம்மாவாக இருக்கலாம், ஆனால் அவள் உன்னை பார்க்குறதுக்குள்ளேயே அவன் புருஷன் இறந்துட்டான்னு விஷயம் கேள்விப்பட்டதும் அவளும் செத்து போயிட்டான். உன்னை முதல்ல கையில் வாங்கினதுல இருந்து வளர்த்தின வரைக்கும் எல்லாமே நான் தானே பண்ணேன், திடீர்னு எப்படிடா இப்படி விலகி போக? வெளியில் இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, உனக்கு என்கிட்ட பிரச்சனைனா என்ன தானே நீ கேட்டிருக்கணும், நீ காலேஜ் தான் போயிருக்க, நீ வளர்ந்துட்ட, அவ்வளவுதானே தவிர எப்போவும் நீ ஏன் பையன்தான், இனிமேல் இதை மறந்த அப்புறம் மொத்தமாக இந்த அம்மாவை நீ மறந்துட வேண்டியதுதான் ஆனந்த் என்று கண்ணீர் சிந்தி கூற ஆனந்தும் தன் தாயின் மனவேதனையையும் உணர்ந்தான். தான் செய்த தவறையும் எண்ணி வருத்தம் கொண்டான். ப்ளீஸ்மா அப்படி சொல்லாத, நீ தான் எனக்கு எப்போவுமே அம்மா, இனிமேல் நான் யார் என்ன சொன்னாலும் ஃபீல் பண்ண மாட்டேன், நீங்கள் எல்லோரும் என் மேலே இவ்வளோ பாசமாக இருந்தும் நான் ஒதுங்கி போய் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சிருமா ப்ளீஸ். கல்யாணியும் இதை கேட்டு, சரி சரி விடுடா, இனிமேல் நீயா எதுவும் மனசில் போட்டு குழப்பிக்காத என்று கூறிவிட அனைவரும் அவனை எப்பவும் போல அரவணைக்க, உண்மையாகவே ஆதர்ஷால் தன் குடும்பம் மனதளவில் மீண்டும் தனக்கு கிடைத்து விட்டதென எண்ணி அவனிடம் சென்று மண்டியிட்டான் ஆனந்த். தேங்க்ஸ்டா என்று ஆதர்ஷை கட்டி கொண்டான். அவனும் அவனை இருக அணைத்து கொண்டு, எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் அண்ணா, அண்ணிதான் வேணும் என்று மீண்டும் அவன் முதலிலிருந்து ஆரம்பிக்க ஆனந்தோ, டேய் மறுபடியுமா என்று அதிர்ச்சியானான். ஆமாம், நீ என்ன சொன்னான்னா, நான் இந்த வீட்டு பையன் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புது வீட்டிலேருந்து வர்றவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை இந்த வீட்டை விட்டு பிரியறது எல்லாம் என்னால் முடியாதுன்னு சொன்னேன், பட் இப்போதானே அது எல்லாமே நம்ம பேசி தீர்த்துட்டோமே
நீயும் அதை பற்றி இனிமேல் நினைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டியாண்ணா, அப்புறம் என்ன பிரச்சனை என்று படு நியாயமாக அவன் லாஜிக் பேச ஆனந்த் அனைவரையும் பாவமாக பார்த்தான். அவர்களோ, இவனை எப்படியோ நீயே சமாளி என்று கூறுவது போல பார்த்துவிட்டு விட்டுவிட்டனர். ஆனந்த் இறுதியில் சரிடா கல்யாணம் பண்ணுற என்று கூறினான். எப்போ? டேய், இப்போதாண்டா நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். கொஞ்சம் இன்னும் படிச்சுட்டு ஜாப் எல்லாம் பார்த்து என்னோடய இந்த அழகான ஃபேமிலிக்கு வேணுங்கிறத கொஞ்சம் நானே இருந்து செஞ்சுட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 வருஷம் போகட்டும், சரியா? ஆதர்ஷோ அண்ணா, யோசிச்சு பார்த்தா நீ சொல்கிறதும் நியாயமாக தான் இருக்குது. சரி, நீ அப்புறமாவே கல்யாணம் பண்ணிக்கோ என ஆதர்ஷ் பெரிய மனிதன் தோரணையில் சொல்லிவிட அனைவரும் இதை கண்டு சிரித்தனர். சரிடா ஆதர்ஷ், எனக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு யார் சொன்னது என்று ஆனந்த் தம்பியிடம் கேட்க ஆதர்ஷோ விழித்தான். தனலட்சுமி, கல்யாணி, பைரவி அனைவரும் நாங்கள் தாண்டா சொன்னோம். நீ என்னமோ சாமியாராக போகிறவன் மாதிரியே இருக்க, வாழ்க்கையை வெறுத்த மாதிரி சுற்றிட்டு இருந்த. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஏதாவது லவ் கிவ்னு கேட்ட பார்த்தா அட நீங்கள் வேற, அவன் வாழ்க்கையில் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு முடிவில் இருக்கான்னு சொல்லிட்டு சுற்றுறான். முதல்ல அதை மாற்றுங்கன்னு ஒரு லிஸ்ட்டே உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்கிறானுங்க. அதுதான் ஆதர்ஷ்கிட்ட சொல்லி உன்கிட்ட கல்யாணத்துக்கு ப்ராமிஸ் வாங்க சொன்னோம். அவன்கிட்ட நீ சொன்னதை மீற மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி எங்கள் பிளான் என்று மகளிரணி கை தூக்க ஆனந்த் அனைவரும் தன் மேல் கொண்ட அன்பை எண்ணி மகிழ்ந்தான். எனக்கு இன்னொரு டவுட்டு என்று ஆதர்ஷ் இங்கே கத்த ஜெயேந்திரனும், இப்போ என்னடா உனக்கு டவுட்டு? எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க? பண்ணாட்டி என்ன ஆகும் என்று அவன் கேள்வி கேட்டதும் இப்போது விழிப்பது அனைவரின் முறையாயிற்று. ஒரு 10 வயது சிறுவனிடம் அவனுக்கு புரியும் வகையில் எப்படி எதற்காக கல்யாணம் என்று சொல்வது என திண்டாடினர் அனைவரும்.